இது ஒரு முக்கியமா உள்ளது. அடுத்தல பாருங்க, நமது முன்னோர்கள் வந்து டீடாக்சிபிகேஷனுக்காக அறிவுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமா உள்ளது, காலங்காத்தால உள்ள வெயில்ல கவனமா இரு, சாயந்தர நேர வெயில்ல கண்டிப்பா இரு. இதெல்லாம் வித்தியாசம் இருக்கு பாருங்க. காலங்காத்தால நீ சூரிய வெளி, உனக்கு வேலை இல்லைன்னா தயவு செய்து காலங்காத்தால சூரிய வெளிச்சத்துக்கு போயிடாத. ஏன்னா காலங்காத்தால சூரிய வெளிச்சத்துல உடம்புல நச்சுத்தன்மை உண்டாக்கக்கூடிய பலவிதமான பொருட்கள் அது உண்டாக்கி விடுகின்றது. ஆனா அதே இது சாயந்திரம் போல வீட்டுக்குள்ள இருக்காத, சாயந்திர நேரத்துல கண்டிப்பாக சூரிய வெளிச்சம் உன் உடம்பில் பட்டாகப்பட வேண்டும். இங்க படப்படும் பொழுது உங்களுடைய உடம்பினானது புனிதப்படுகின்றது என்பதை நம்ம முன்னோர்கள் அறிவுறுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க சார், நான் இன்னைக்கு வேலை பாக்குற வேலையில காலையில வீட்டுக்குள்ள கிடந்தோம்னா என் பொழப்புக்கு எங்க சார் போறது அப்படின்னு நினைக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தேவையில்லாத நேரத்துல அதே சமயத்துல தேவை இருக்கிறப்ப நீங்க மேல போறப்போ உங்களுடைய உடம்புல அளவுக்கு அதிகமான சூரிய ஒளி தாக்கத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு மாதிரி நீங்க போங்க. ஒரு பாம்பு கடிச்சாதான் விஷம் வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு தேள் கொட்டினாதான் விஷம் வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு பூரான் கடிச்சாதான் விஷம் வரணும்னு அவசியம் இல்லாம நம்ம கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ விதமான இது போன்ற நிகழ்வாலும் உடம்புக்குள்ள விஷம் வருதுங்கிறத மறந்துட கூடாது. அதனாலதான் காலை வெயிலில் காய்ந்தாருக்கு காணா பிணி அனைத்தும் பாலை போல் பரவுங்கான் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. காலங்காத்தால நீ வெயில பட்டுச்சுன்னா அவன் உடம்புக்குள்ள எதிர்ப்பு திறன் குறைஞ்சி பல நோய்களுக்கு காரணமாகும் சொல்றாங்க. இதையும் தயவு செய்து நீங்க முடிஞ்சா பாருங்க, இதுக்கு நல்லது. சாயந்திர நேரத்துல பண்ணப்படும் போது இன்னைக்கு ஏகப்பட்ட இது தொடர்பு ஆராய்ச்சிகள் இருக்கு. ஒவ்வொரு ஆராய்ச்சியும் சொல்லப்படுறதா நமக்கு நேரங்கள் காணாது. காலையில ஏன் வேண்டான்னு இன்னைக்கு ஆராய்ச்சி சொல்றாங்க. இந்த அல்ட்ரா காமா ரேடியேஷன் சொல்லக்கூடிய ப்ளூ ரேஸ், இந்த ப்ளூ ரேஸ் காலையில வரக்கூடிய சூரியன்ல இருந்து அளவுக்கு அதிகமா வருது. இது ஸ்கின்ல பல உபாதைகள் தரக்கூடியது, நோய்களை தருது இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. சாயந்திரம் வரக்கூடிய மாடிஃபைடு ரேஸ் சொல்லக்கூடியது, ஹைலி அப்சார்பிள் ரேடியஸ் ரேஸ் சூரியன்ல இருந்து வருது. இது உடம்புக்குள்ள போகப்படும் பொழுது பலவிதமான உடல் உறுப்புகளை செயல்படுவதற்கு இதமாக்கப்படுதுன்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது, இன்னைக்கு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஆனா அன்னைக்கே நமது முன்னோர்கள் இதை வந்து தெளிவா சொல்லிக்கிட்டாங்க.